ஐஸ்வர்யா ராயும் அவங்களுடைய கணவர் அபிஷேக் பச்சனும் கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து பண்ண போறதா சமீபத்துல நிறைய செய்திகள் வளம் வந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியாலையும் பலரும் இவங்களோட டிவோர்ஸ் பத்தி தான் பேசிட்டு வராங்க. காரணம், சமீபத்துல நடந்த முகேஷ் அம்பானியோட மகன் அனந்த் அம்பானியோட திருமணத்துக்கு ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் கூட வராம அவங்களுடைய மகள் ஆராத்யா கூட தனியா தான் வந்திருந்தாங்க. ஆனா அபிஷேக் பச்சன் அவரோட ஃபேமிலியோட வந்திருந்தாரு. அந்த திருமணத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சீட் ஒதுக்கி இருந்தாலும் ஐஸ்வர்யா ராய் பச்சன் ஃபேமிலி கூட வராம தனியா வந்ததை பார்த்து ஏன் இவங்க தனித்தனியா வராங்க, அப்போ இவங்க பிரிஞ்சுதான் வாழ்றாங்க போல, அண்ட் டிவோர்ஸ் ஆக போறதா சொல்லி வர நியூஸ் எல்லாமே உண்மைதான் போலனும் சோசியல் மீடியால செய்திகள் தொடர்ந்து வந்துட்டேதான் இருந்துச்சு. ஆனா சிலர் அவங்க ரெண்டு பேருமே அந்த ஃபங்க்ஷன்ல ஒன்னாதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, இப்படி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பாதீங்கன்னு சொல்றாங்க. மேலும் அபிஷேக் பச்சனும் டிவோர்ஸ் பத்தி போடப்பட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட லைக் பண்ண இந்த விவாகரத்து செய்தி காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சது. இந்த நிலையில அபிஷேக் பச்சன் அவருடைய மனைவி ஐஸ்வர்யா ராய டிவோர்ஸ் பண்ணிட்டதா சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்காருன்னு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு வருது. This July, me and Aishwarya, we both have decided to get divorced. But obviously the last couple of years have been a bit weird. For my daughter, Aradhya. But today I am here to talk about the reason of getting divorced with ஆனா இந்த வீடியோ போலியா எடிட் செய்யப்பட்ட வீடியோன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. அபிஷேக் பச்சன் பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக்ஸ் பாக்க போயிருக்காரு. அங்கிருந்து பல போட்டோஸ வெளியிட்டுட்டு வராரு. அப்போ அங்க செய்தியாளர்களை சந்திச்ச அபிஷேக் ரிப்போர்ட்டர் டிவோர்ஸ் பத்தி கேட்ட கேள்விக்கு பதிலளிச்சிருக்கிறதா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. I think you all have blown the entire thing out of proportion, sadly. It's okay, we're celebrities, we have to take it. Still married, sorry. இப்படி மீடியாக்காரங்க தான் தேவையில்லாம நியூஸ்க்காக பரப்பி விடுறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நாங்க பிரியலாம் இல்ல ஸ்டில் மேரிட்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்த பலருமே ஒரு வழியா அபிஷேக் பச்சனே டிவோர்ஸ் எல்லாம் ரூமர்ஸ்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த வீடியோ 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. இது மூலமா இன்னுமே ஐஸ்வர்யா ராயோ அபிஷேக் பச்சனோ விவாகரத்து தொடர்பா வர நியூஸ் எதுக்குமே பதில் அளிக்காம இருக்காங்க. சீக்கிரமே இது தொடர்பா உண்மை என்னன்னு இவங்களே பதில் குறிப்பிடத்தக்கது.